ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல கேவிஎன் டிவிடியோடைய அப்கமிங் ஹிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பட் இன்னும் ஹிண்ட் வரல, குட்டி மினி ப்ரோமோ வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து காற்றுக்கு என்ன வேலை சீரியல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி சூர்யா சார் வந்து மாறு வேடத்துல சௌமியாவுடைய பேபி ஷவருக்கு வராரு. அதுக்கான குட்டி வீடியோவுமே கிடைச்சிருக்கு. பட் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து அந்த மினி ப்ரோமோல நம்ம சூர்யா அண்ட் வெண்ணிலாவுடைய நியூ கெட்டப் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. சோ நானுமே அந்த வீடியோ வந்துட்டு இங்க ஷேர் பண்றேன். நம்ம சூர்யா சாரும் வெண்ணிலாவும் பாத்தீங்கன்னா இந்த மார்வாடிஸ் மாதிரி சிங் மாதிரி வேஷம் போட்டுட்டு ரெண்டு பேரும் உள்ள என்டர் ஆகி அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அண்ட் இது வந்துட்டு இந்த ஐடியா யார் கொடுத்துருப்பான்னு தெரியல. பிகாஸ் மாதவன் வந்து ஆல்ரெடி சௌமியா கிட்ட ஒரு பிளான் சொல்லியிருந்தாங்க, நான் கண்டிப்பா வெண்ணிலாவை வர வைப்பேன், பட் யாருக்குமே அது தெரியாத அளவுக்கு நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் சொன்ன பிளானா இல்ல சூர்யா சார் சொன்ன பிளானான்னு தெரியல. பட் எனிவேஸ் ரெண்டு பேருமே இந்த நியூ லுக்ல வந்து செம்மையா இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா பேபி ஷவருக்கு அவங்களே இன்வைட் பண்ணிருப்பாங்க போல. பிகாஸ் அபி இருக்காங்க அண்ட் அவங்க பெரியம்மா அண்ட் சித்தப்பா இருக்காங்க. அபி அவங்க விஸ்வநாதன் சித்தப்பா அண்ட் பெரியம்மா மீனாட்சி அம்மர் அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க அபி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. ஸோ ஏதோ பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இந்த பேபி ஷவர் நடக்க போகுது. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு குட்டி பாப்பாவும் வந்திருக்காங்க, சாரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேபி அவங்க வந்து ஜஸ்ட் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான், அவங்க மலேசியாவிலேருந்து வந்தாங்களாம் ஃபோட்டோஷூட்க்கு. பட் சடனாக இந்த சான்ஸ் கிடைச்சதுனால அவங்க இதை மிஸ் பண்ணாமல் இதுலையுமே பண்ணியிருக்காங்க, ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டாங்களா மலேசியாவுக்கு. எனிவேஸ் அந்த பாப்பா ஏதாவது இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்கமிங் காற்றுக்கு வேலையில கண்டிப்பா வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல நிறைய ட்விஸ்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து கேவி பிரைம் டைம் சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் கன்சிடர் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததா தென்றல் வந்து எண்ணெய் தொடும். சரி, அதுக்கு முன்னாடியே காற்றுக்கண்ண வேலை சீரியல்ல ஃபர்ஸ்ட் வந்து மாறன் மட்டும்தான் காணாமல் போனார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாவுமே காணாமல் போயிட்டாங்க. பிகாஸ் ரூபா மட்டும் அந்த ட்ரிப் போகும்போது, அதாவது கலைவாணி வெட்டிங் ட்ரிப் போகும்போது அவங்களும் கூட சேர்ந்து போனாங்க. பட் அங்கே வீட்டில் ரீச் ஆகும்போது எல்லாரும் கலைவாணி வெட்டிங்கில் ஏன் ரூபா வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு சடனாக உடம்பு சரியில்லை, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் ரூபாவும் வருவாங்களா அப்படின்னு தெரியல. பிகாஸ் நானும் இன்னும் கேட்கவே இல்லை யார்கிட்டையுமே. ஸோ தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், பிகாஸ் சிலர் இந்த விஷயமும் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. அடுத்ததாக தென்றல் வந்து எண்ணெய் தொடும். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம வெற்றி அண்ட் அபிக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிஸுமே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது எல்லாம் முறைப்படி நடக்க போகுது. கால் பந்தக்கால் நட்டு அதுக்கப்புறம் நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து கிராண்டாக மேரேஜ் ஹாலில் வைக்கிறாங்க. பிகாஸ் எஸ்டர்டே வந்து நம்ம சித்ரா வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய மண்டபத்தில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சித்ராவை பற்றி, அதாவது நம்ம ஷாமந்தை பற்றி சொல்லணும்னா அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் அந்த சீரியலையும் மேரேஜ் எபிசோட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஹீரோ ஹீரோயினுக்கு ரெண்டுத்துலேயுமே செம்மையா வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஷெடியூல்லாம் கரெக்டாக காம்பன்சேட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தென்றல் வந்து எண்ணெய் தொடும்ல இப்போ வெற்றி அபியோட மேரேஜ் சீக்வன்ஸ் வந்து இல்லையா, இல்லை கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பிகாஸ் லாஸ்ட் டைம் நம்ம சக்தி விஜய் விஷால் வந்திருந்தாங்க இல்லையா, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வைஸ் ஹெவியாக போச்சு. பிகாஸ் மேரேஜ் அப்படின்னு பார்த்தாலே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதுலையும் நம்ம வந்துட்டு ராதா வந்து ஏதாவது ஆட்டத்தை கலைக்கிறாங்களா, அதர்வைஸ் நம்ம பவானி உள்ள புகுந்து ஏதாவது பண்ண போறாரா, அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் இன்னும் இப்போ வரைக்கும் வந்து ஹிண்ட் வரல, மேபி நைட் வரலாம், அதர்வைஸ் இந்த வாரமும் வராமலே போகலாம். அந்த குட்டி ஹிண்ட் படி அந்த பந்தக்கால் நடுறாங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அம்மாவுக்கு விருப்பம் இல்லைனாலும் பண்ணி தானே ஆகணும். ஸோ அம்மாவும் கூட தான் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து நலங்கு ஃபங்க்ஷன் முடியுது. ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக அதுதான் நடக்கும் போல, மேபி மண்டபம் போகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கு அடுத்த வீக்கில் மேரேஜ் எபிசோட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து காற்றுக்கண்ண வேலை அண்ட் டிவிடி ஃபேன்ஸ் வந்து ஆன்லைன் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சீரியல்ஸை பற்றின ஹிண்ட் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சீரியலுக்கு ஹிண்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.